ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ மோசம், தலைவர் மோசம், இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதி எல்லாம் மோசம், எல்லாரும் மோசம். எங்க அப்பா தாத்தாவெல்லாம் அரசியல்வாதியாவே இருந்தாங்க. இல்ல, நான் ஒரு நல்லது செய்யணும்னு அந்த மக்கள் நான் உங்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குரூப்ல தப்பா எழுதுறீங்க, ஒரே ஒரு அந்த நேரத்துல உங்க முன்னால குட்டப்பாளையரோட மக்கள் முன்னால நான் கேக்குறேன், தவறா ஒரு செல்போன்ல எழுதுறீங்களே, நீங்க எல்லாம் உங்க பகுதியில நீங்க இப்ப 10, 30, 40 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, உங்க பகுதியில் எத்தனை குழந்தைய நீங்க படிக்க வச்சிருப்பீங்க, எத்தனை குழந்தைக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, எத்தனை நிகழ்ச்சிக்கு நீங்க போயிருப்பீங்க, ஒன்னும் சும்மா வாய்ச்சாவிடால் மட்டும் விடக்கூடாது. பணம் வாங்கியிருந்த கோடிக்கணக்கில் உங்களுக்கு நான் இப்படி இதுதான் கொடுக்க முடியுமா? அந்த சிப் கார்டில் பணம் வாங்கியிருந்தா இல்ல, அதுதான் சொல்றேன். நான் வந்து ஒரே நிமிஷம் மனசு இருக்கிற எல்லாரும் நம்ம பணம் வாங்குறோம், எல்லாம் போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டோம். எத்தனை பேர் இப்படி பணம் வாங்கிட்டு வந்து நாமளே ஏன் கஷ்டப்படுறோம்? பணம் வாங்கியிருந்து நாங்க எதுக்கு இங்க வர்றோம்? சார்பா நான் பேசிடுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஆசியோடு இன்று வந்து நம் நலத்திட்ட உதவிகள் வழங்கறதுக்காக நான் இன்னைக்கு நாம் உங்களை தேடி வந்திருக்கின்றோம். நம்ம பகுதி கடுமையான பாதிப்பில் இருக்கின்றோம். நாம் வந்து நம்ம இந்த பகுதியில் மிகப்பெரிய கடுமையான நம்ம சிப்காட்டுக்கு மத்தியில் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இங்கே வாழ்ந்துட்டுருக்கின்றோம். நாம் இதற்காக நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் கொரோனா காலத்திலேயே உங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு கொடுத்தனா கொடுக்கலையா? எல்லாருக்கும் கொடுத்தனா. நான் வந்து அப்போ எம்எல்ஏவே இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு பொருள் கொண்டாந்து நான் இங்க மட்டும் இல்ல, நம்ம பக்கத்தில் இருக்கின்ற காசுலாம்பாளையம், உங்க குட்டப்பாளையம், எழுதிங்கப்பட்டி, கவுனூர், பாலப்பாளையம், சரவம்பதி, இந்த கிராமம் ஒரு 10 கிராமத்துக்கு நான் வந்து டெய்லியுமே அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன காரணம்னா, நம்ம ஊர்காரர் நம்ம ஏதாவது கஷ்ட நஷ்டத்தில் சிரமப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி அப்பவே நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து உங்களோடு தான் உங்கள் பகுதியில் நீங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் எங்கள் பகுதி சொந்தக்காரராக தான் நிறையா இருப்பீங்க. காசு பம்பாளையம், நாப்பனம்பாளையம், பொன்முடி, எல்லா பக்கம் இருந்து பிள்ளையை கட்டியிருப்பீங்க, பிள்ளை கொடுத்துருப்பீங்க, எல்லாரும் இங்கே இருப்பீங்க. அன்னைக்கு கூட திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் விபத்து ஒன்று நடந்து போச்சு. நான் அங்கே ஒடியாந்து காலையில் நேரத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு உங்கள் ஒடையே இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து நான் உங்களை எல்லாம் கொண்டாந்து நாம் விட்டுட்டு தானே வந்தோம். உங்கள் ஓட இருந்து நாம் என்னைக்குமே நான் உங்களுக்கு உதவியாக தான் இருப்பேன். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், நான் என்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்க இந்த மக்களுக்கு உதவியாக தான் இருந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காசுலாம்பாளத்துக்கு இப்போ இது வரைக்கும் எல்லாம் நான் சேரெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டேன். கேள்விப்பட்டீங்களா? சேரெல்லாம் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் அடுத்தபடியே இன்னைக்கு அதுக்கு தான் டோக்கன் கொடுத்தோம். இன்னைக்கு இந்த பொருள் கொடுக்குறோம், விரைவாக உங்கள் வீட்டுக்கு வீடு எல்லாத்துக்கும் சேர் வந்துடும். ஒரு விரைவாக நான் வாங்கி கொண்டது இப்போ அந்த கிராமம் முடிச்சுட்டேன், பொன்முடி முடிச்சுட்டேன், கம்பளியம்பட்டி முடிச்சுட்டேன், குள்ளம்பாளையம் முடிச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஊர் ரொம்ப தப்பு செஞ்ச கம்பெனிகளாக 10 கம்பெனிக்கு வந்து மின்சார இணைப்பு துண்டிச்சுட்டு தண்ணி இணைப்பெல்லாம் துண்டிச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அவங்க இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு உத்தரவாதத்தோட தான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. நம்மளே எல்லாம் சிப்காட்டில் எத்தனை பேர் சிப்காட்டுக்கு வேலைக்கு போறீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே சிப்காட்ல இருக்கிறீங்க. நாம வந்து இப்ப நம்ம நோக்கம் என்ன, நம்ம வந்து நல்லா சிப்காட் வந்து தப்பு செய்யக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே துர்நாற்றம் வீசக்கூடாது, தப்பா ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் போராடுறோம். அவி இந்த குழு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவைகளுக்கு யாரும் நாங்க தொந்தரவு பண்ணல. ஆனா ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல என்ன போல இருக்கின்ற எம்எல்ஏவையும் சரி, தலைவரையும் சரி, ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி நம்ம வயசெல்லாம் வந்திருக்கிறாங்க, இங்க இருக்கிற வார்டு மெம்பர், இவையெல்லாம் தரக்குறைவா பேசுறாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ மோசம், தலைவர் மோசம், இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதி எல்லாம் மோசம், எல்லாரும் மோசம்னு சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் எதற்காக நாங்க இந்த பதவிக்கு வந்தோம்? நாங்கெல்லாம் ஏதாவது எங்க அப்பா தாத்தாவெல்லாம் இந்த அரசியல்வாதியாவே இருந்தாங்க. இல்ல, நான் ஒரு நல்லது செய்யணும்னு அந்த மக்கள் நான் உங்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நம்ம பகுதியில் இருக்கிற காசுபாம்பாளையம், நாப்பாணம்பாளையம், பொன்முடி, குள்ளம்பாளத்துக்காரர் உங்களை மாதிரி இருக்கின்ற மக்களால் தான் நான் நின்ன. 3 முறை கவுன்சிலரா வெற்றி பெற்று 4வது முறை எம்எல்ஏவை ஜெயிச்சேன்னா உங்களால் தான். இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ இந்த குழு அந்த குரூப்ல என்ன போடுறாங்கன்னா, இப்படி எல்லாம் அதாவது ஒன்னே ஒன்னு அந்த குரூப்ல சொல்றோம்,
எத்தனை பேர் இந்த குரூப்ல தப்பா எழுதுறவங்களுக்கு அந்தந்த ஊர்ல அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த ஊருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்ப்புக்கு எப்பாச்சும் செஞ்சதுண்டா? குரூப்ல தப்பா எழுதுறவங்களுக்கு ஒரே ஒரு அந்த நேரத்துல உங்க முன்னால குட்டப்பாளையரோட மக்கள் முன்னால நான் கேக்குறேன், தவறா ஒரு செல்போன் எழுதுறீங்களே, நீங்க எல்லாம் உங்க பகுதியில நீங்க இப்ப 30-40 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, உங்க பகுதியில் எத்தனை குழந்தைய நீங்க படிக்க வச்சிருப்பீங்க, எத்தனை குழந்தைக்கு உதவி பண்ணிருப்பீங்க, எத்தனை நிகழ்ச்சிக்கு நீங்க போயிருப்பீங்க? ஒன்னும் சும்மா வாய்ச்சாவிடால் மட்டும் விடக்கூடாது. எல்லாம் நான் பணம் வாங்கியிருந்த கோடிக்கணக்கான உங்களுக்கு நான் இப்படி இதுதான் கொடுக்க முடியுமா? அந்த சிப் கார்டுல பணம் வாங்கியிருந்தா இதெல்லாம் ஒரு தவறா சொல்றாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், ஒரே நிமிஷம் மனசார சொல்றேன், இந்த மக்களுக்காக தான் நாங்க தினந்தோறும் உழைக்கணும். நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. நானும் இன்னைக்கு ஏன் சொன்னேன், இந்த சட்டமன்றத்தில் ஏன் பேசினேன், இந்த களப்பணி செய்கின்ற குழு வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. 25 வருஷமா இல்லாம இந்த பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தான் சொல்றோம். இந்த குழு இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தப்பா சொல்லல, ஆனா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பா, எம்எல்ஏ தப்பு செய்யறான், தலைவர் தப்பு செய்யறான், மெம்பர் தப்பு செய்யறான், இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம பணம் வாங்குறோம், எல்லாம் போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டோம், எத்தனை பேர் இப்படி பணம் வாங்கிட்டு வந்து நாமளே ஏன் கஷ்டப்படுறோம்? பணம் வாங்கியிருந்து நாங்க எதுக்கு இங்க வர்றோம்?